அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நாம் இன்று எமது வீட்டுத் தோட்டத்தில் பார்க்கப் போவது ஒரு மருத்துவ குணம் நிறைந்த பழத்தைத்தான், முள் சீதா பழம். அதனைத்தான் இன்று முழு வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்றதை ப்ரெஸ் பண்ணால் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முள் சீத்தாப்பழம் அதிகமான சத்துக்களை கொண்ட ஒரு பழமாகும். ஆன்டிஆக்சிடன்ட் விட்டமின் சி இருப்பதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். வயிற்றில் ஏற்படும் அனைத்து விதமான நோய்களுக்கும் இது மருந்தாகும். இந்த முள் சீத்தாப்பழத்தை கேன்சர் கில்லர் என்றும் அழைப்பார்கள். ஏனென்றால் அசிட்டோஜினின் அதிகமாக இந்த முள் சீத்தாப்பழத்தில் காணப்படுகின்றது. கேன்சர் செல்கள் உருவாகாமல் தடுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. முள் சீத்தாப்பழத்தை போன்று அதன் இலைகளிலும் மருத்துவ குணங்கள் அதிகமாக காணப்படுகின்றது. அதன் இலைகளை எடுத்து டீ போட்டு சாப்பாட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு முன் குடித்து வந்தால் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொள்ள முடியும். நமது உடலில் ஏற்படும் பல்வேறு நோய்களுக்கு இது மருந்தாக காணப்படுகின்றது. இவ்வளவு மருத்துவம் குணம் நிறைந்த முள் சீத்தாப்பழத்தை எல்லோரும் தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் கர்ப்பிணி பெண்கள் மாத்திரம் இதனை சாப்பிடக்கூடாது. முள் சீத்தாப்பழத்தை ஜூஸாகவும் அருந்தலாம். முள் சீத்தாப்பழத்தின் விதைகளை எடுத்து எங்களுக்கு நாற்றுக்கன்றுகளை தயார் செய்து கொள்ள முடியும். விதைகளை 2 நாட்கள் நீரில் ஊற வைத்த பின் குரோ பேக்ஸ், போட்ஸ் போன்றவற்றில் நட்டு வைத்தால் எங்களுக்கு நாற்றுக்கன்று 1 மாதங்களில் தயாராகிவிடும். இவ்வளவு மருத்துவ குணம் நிறைந்த முள் சீத்தாப்பழ மரம் ஒன்றை நீங்களும் வீடுகளில் நட்டு பயன்பெறுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
Thank you.